நிலக்கடலை விதை போடும் கருவி. நிலக்கடலையில எல்லா கருவியும் விதை போடலாம், எல்லா விதமான விதைகளும் போடலாம். நெல், எள்ளு, கொள்ளு, உளுந்து, துவர, காராமணி, பச்சைப்பயிறு எல்லாமே போடலாம், விதை போடலாம். அது அதுக்கு தனியாக டிஸ்க் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிஸ்கும் தனிப்பட்ட முறையில் 1300 ரூபா. இந்த ஒரு கருவி விதை போடும் இயந்திரத்தோட விலை வந்து 6000 ரூபா. அதாவது 7 விதமான பழுச்சக்கரம் தருவோம். இதுதான் இருக்கிறதுல சின்ன பழுச்சக்கரம். 7 விதமான பழுச்சக்கரம் தருவோம், சரிங்களா? 7 விதமான பழச்சக்கரம் தருவோம். அதோடு சேர்த்து ஒரு விதை போடுற டிஸ்கோட வரும், 6000 ரூபா. விளம்பரத்துக்காக கொடுக்குறோம். 2 விதை போடும் கருவி, 4 விதை போடும் கருவி, 6 விதை போடும் கருவி, 8 விதை போடும் கருவி எல்லாமே அடுத்து பின்னாடி தயாராகிட்டு இருக்கு. அதெல்லாம் பெருமுண்டை விவசாயிங்க, பெரிய விவசாயிங்க டிராக்டர் போட்டு போடுறதுக்கு போல நாங்கள் கொடுக்க கருவி வச்சு போடலாம். அதே போல் களிமண்லையும் போடலாம், மணல்லையும் போடலாம், செம்மண் பூமி, கரிசல் பூமி, எந்த பூமியாக இருந்தாலும் இது நிறைய பாறை இருக்கிற பூமி, எல்லா பூமியிலுமே விதை போடலாம். நாங்கள் கொடுக்குற மெக்கானிக்கல் டைப் இரும்பு மெக்கானிக்கல் டைப்பு விதை போடும் கருவி, சரிங்களா? இதோட விலை 6000 ரூபா. மற்ற தர விலைலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். மாடலை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தருவோம். தற்காலிகமாக இந்த மாடலில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். விதை போடுறத ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். இந்த இங்கே காட்டு, இங்கே கட்டு, இங்கே கட்டு. இது வந்து 3 இன்ச் ஆழத்தில், 3 இன்ச் ஆழத்தில் விதை விழும். அதுக்கு மேலே விலை விலை ஆழமாக போகாது விதை. அதே போல் இதை விதை போட்டோம்னா மூடிட்டு வரும், சரிங்களா? ஈஸியாக முளைச்சி வந்துடும். இந்த விதையை காட்டு. இந்த அந்த ஸ்பூனை மட்டும் கவனிங்க. அந்த ஸ்பூன்லேருந்து விதை விழுந்து வேஸ்ட்டாக போகுது பூமிக்குள்ளே. ஸ்பூனை மட்டும் காட்டுறோம் பாருங்கள். இருக்கிறதே இப்போ சின்ன கருவி இது தான். ஸ்பூனை காட்டு, ஸ்பூனை காட்டு. பின்னாடி விதை முடுறத ரைட்டு. இதனோட விலை வந்து 6000 ரூபா, தற்காலிகமான விலை. என்ன காட்டு, இதெல்லாம் காட்டு. எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்க்கும் 1300 ரூபா. ஒத்த இது போகிற மாதிரி இருந்தால் ரெட்டை இதுனா 1800 ரூபா. ஆ, என்ன காட்டு. இது டெய்லருக்காக விட்டுருக்கோம். ஒரு விதை போடுறது, களிமண் பூமி, செம்மண் பூமி எல்லா பூமிக்கும் செட் ஆகும். 100% எந்த தரையாக இருந்தாலும் விதை போடலாம் இதில். ஏன்னா அதுவே உளுத்துட்டு போக போகுது, அதுவே மூடிட்டு போக போகுது. அதனால் களிமண் பூமியாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது, மணல் பங்கான பூமியாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது, செம்மண் பூமி, கரிசல் பூமி எல்லாத்துக்குமே விதை போடலாம் அதில். ரைட், தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். நன்றி, நன்றி, நன்றி.